இந்த வசனத்தில் இருந்த ஒரு வார்த்தையை நாம் கேட்போம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 25 லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 25 கடைசி வசனம், 55 வசனம். இஸ்ரவேல் புத்திரர், என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 42 வசனத்தையும் வாசிப்போம். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகன இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, தம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே நாதா உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை இந்த நாளிலே தந்திதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எதற்காக இன்றைக்கு இந்த வசனத்தை பேசும்படி அடியானை பலப்படுத்தி இருக்கிறீரோ, இந்த வசனம் செல்லும்படியாக வாசலை திறப்பீராக. ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலும் அது கடந்து செல்லத்தக்கதாய் அவருடைய இருதயங்களை திறப்பீராக. அது 30, 60, 100 மிகுந்த பலன் கொடுக்கத்தக்கதாய் உதவி செய்வீராக. ஆவியானவர் கிரியை செய்யும், அடியேனை மறைத்துக் கொள்ளும். உண்மை மாத்திரம் இந்த காலவெளியில உயர்த்த எனக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர், என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை சற்று கவனமாய் நான் கவனிக்க வேண்டும். இன்னையா ஊழியக்காரர் கூட்டத்தில் பேச வேண்டிய வார்த்தையை இங்கே சொல்லுகிறீர்களே என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த வசனத்தில் நான் ஒரு காரியத்தை கண்டேன். இஸ்ரவேல் புத்திரர், என் ஊழியக்காரர். புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவி கோத்திரம் என்றோ ஆரோனின் குடும்பத்தார் என்றோ சொல்லப்படவே இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் என்று 12 கோத்திரத்தையும் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து சொல்லி இருக்கிறது. ஆகையால் தான் இன்னைக்கு காலை வழியில் இந்த வசனத்தை நானும் யோசித்தேன். நேற்றைய தினத்தில் இந்த வசனம் நமக்கு வருகிறது என்னது. ஆனாலும் இந்த வசனம் தான் இன்றைக்கு காலை வழியிலே நமக்கு ஆகாரமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரராய் எல்லாரும் யாராயிருக்கிறார்கள்? கர்த்தருடைய ஊழியக்காரராய் காணப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலே இருந்து என்ன செய்தவர்கள்? புறப்பட்டு வந்தவர்கள் என்று சொல்கிறேன். அடிமத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலே இருந்து கர்த்தர்கள் என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவன் அவர்களை முதலாவது என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். அப்படி விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனம்தான் யாராயிருக்கிறார்கள்? இஸ்ரவேல் புத்திரராகிய ஊழியக்காரராய் காணப்படுகிறார்கள். ஊழியக்காரர் என்று சொல்லும் போது அவருக்கு ஆராதனை செய்வது அவருடைய வேலையாய் காணப்படுகிறது. ஆராதனை என்று சொல்லும் போது ஊழியன் மட்டுமல்ல, விசுவாச குடும்பத்தாரும் எல்லாரும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் ஆராதனை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வசனத்தை சற்று கவனியுங்கள். 134 சங்கீதம் 134 முதல் வசனத்தை வாசிப்போமா? இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்கள்?
ஊழியக்காரனுடைய வேலை என்ன? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. நன்றாய் கவனியுங்கள், கர்த்தரை துதிப்பது. யாரெல்லாம் துதிக்கணும்? லேவி குடும்பத்தார் மட்டும்தான் துதிக்கணுமா? இல்லை இல்லை, யாரெல்லாம் மீட்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லாரும் துதிக்க வேண்டியது அவருடைய கடமையாய் காணப்படுகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். சங்கீதம் 33 வாசிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. அப்ப பாக்கியம் உள்ள ஒரு சந்ததியாய் நாம் காணப்படுகிறோம், பாக்கியம் உள்ள ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நாம் கர்த்தரை துதிப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள், சங்கீதம் 122 திருப்புவோமா? 122 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து வாசிப்போம். அங்க இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு லேவி கோத்திரத்தார் மட்டும் போவார்கள் என்று எழுதப்படல. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள். கர்த்தருடைய ஜனம் யார்? கர்த்தருடைய ஜனம். வசனத்தை நான் வாசிக்கிற வழியிலே நன்றாய் நமக்கு தெரியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:3 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 11:3, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறதை கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தருடைய ஜனம் யார்? அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப கர்த்தருடைய ஜனம் எங்கே போகும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும். அங்க என்ன செய்யும்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும், துதிப்பதற்காக அங்கே போகிறவர்களாய் காணப்படுவார்கள். நாங்கள் திரும்பி வரும்போது செவ்வாய்க்கிழமை அன்று தம்பி மதுரையில் ஒரு சின்ன வேலை இருந்தது என்று சொல்லி கடந்து போன போது நானும் அம்மாவும் அங்கே இருக்க பசுமலையில் இருக்க ஒரு சிஎஸ்ஐ ஆலயம் திறந்திருந்தது. நான் சொன்னேன், எங்களை இங்கே விட்டுருப்பா, நீ போய் உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துருட்டு. அப்போ நாங்கள் அங்கே அந்த ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கவும் ஜெபிக்கவும் செய்தோம், வேதத்தை வாசித்து கொண்டிருந்தோம். அங்கே அநேகர் வருகிறார்கள், வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பைபிளில் கொஞ்சம் வாசித்துட்டு ஜோ பண்ணிட்டு போகிறத நாங்கள் கண்டோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம், அநேக சகோதரிகள் வந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 15-20 பேர் வந்தார்கள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு பாடினார்கள். அதில் ஒரு சகோதரி இருந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை பேசினார்கள். அதற்குப்படி எல்லாரும் ஜோபம் பண்ணார்கள், ஒவ்வொருத்தராய் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். உண்மையாவது ஒரு மகிமையான ஒரு இடமாய் அந்த இடம் காணப்படுகிறத நான் கண்டேன். ஒருவேளை நாம் வேறு விதமாய் சிந்திக்கலாம், ஆனால் ஒன்று, அந்த ஜனங்கள் வருகிறதும் கர்த்தருடைய ஆலயத்தில் சொற்ப நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதுமாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். தேவ சமூகத்தில் வருவது எதற்கு? கர்த்தரை துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நம்முடைய ஆலயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்ன ஆராய்ச்சி செய்வார்? என்ன ஆராய்ச்சி செய்வார்? கணக்கு பாடத்தை ஆராய்ச்சி செய்வாரா? சயின்ஸ் ஆராய்ச்சி செய்வாரா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிறாங்களே, இதிலெல்லாம் ஆராய்ச்சியா? இல்லை இல்லை. கர்த்தருடைய வஸ்திரத்தை என்ன செய்து? ஆராய்ந்து பார்த்து. வஸ்திரத்தில் நாம் பார்க்கிறோம். நான் ஒன்று, அப்போஸ்தலர் புஸ்தகம் 17
பதினோரா வசனத்துல வாசிக்கிற வேலையில அங்க வசனம் விதமாய் சொல்லுகிறது. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை கேட்டுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் எதை ஆராய்ந்தார்கள்? வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க 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 அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் எப்படி எப்படி ஆனார்கள்? நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். நான் ஒன்று இந்த காலை வழியில் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று தைரியமாய் இன்றைக்கு நான் சொல்ல முடியும். எப்படி? அனுபவத்திலிருந்து அல்ல நான் சொல்லுகிறது, வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிப்போமா? சங்கீதம் 119 சங்கீதத்தை சற்று எடுத்துக்கொள்வோம், வாசிப்போமா வேத பகுதிய. சங்கீதம் 119 வாசிப்போம், 98 சங்கீதம், 97 இருந்து வாசிங்க. 97 வசனம், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குறீர். நல்ல கவனிங்க, வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்த தாவீது சொல்கிறார், என் சத்துருக்களை பார்க்கிலும் என்னை யாராய் மாற்றுகிறீர்? அதிக ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறீர். அடுத்து 99 சங்கீதம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள், ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார். அடுத்து பாருங்க 100 வசனம், தியானிப்பதினாலே ஆராய்ந்து பார்ப்பதினாலே நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? ஞானம், அறிவு மாத்திரமல்ல புத்தி. நீங்க ஒருவேளை கேட்கலாம், புத்தின்னு வசனம் இருக்குதா ஐயா? அங்க வசனமே இல்லைன்னா நீங்க என்ன முடான் சொல்றீங்களான்னு கேக்குறீங்களா? இல்ல, உண்மையைத்தான் சொல்றேன். அங்க வசனத்துல பாருங்க, என் கால்கள் என்ன செய்கிற? சகல பொல்லாத வழிகளுக்கும் விளக்குகிற. வசனத்தை எடுங்க, இப்போ யோபின் புஸ்தகம் 28 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போமா. கர்த்தரை நோக்கி, மனுஷரை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே பொல்லாப்பை விட்டு விலகுவதே என்றார் என்று. புத்தி இருக்கா சொல்லுங்கய்யா. நான் என்னுடைய சொந்தத்திலிருந்து சொல்லல, கர்த்தருடைய வேதத்திலிருந்து தான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நமக்கு ஞானம், அறிவு, புத்தி இது எல்லாம் நெசுகிறது வருகிறதாய் காணப்படுகிறது. நம்ம எவ்வளவு வேதத்திற்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது சில பேர் காலையில தொடங்கினாங்கன்னா ஒரு பத்தி விடாம வாசிட்டு இருப்பாங்க, அதுல என்ன இருக்கோ தெரியல. சில பேர் பாருங்க, டீ கடைக்கு போய் உட்காருவாங்க, அது பார்பர் ஷாப்ல உட்காருவாங்க, அவன் எந்த வருஷத்து பேப்பரோ தூக்கி அங்க வச்சிருப்பான், அதை கூட எடுத்து பாத்துட்டு ரஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட, ரஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அந்த செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, அந்த பேப்பரையே இருக்கான் வாசிட்டு இருக்கான். நல்லா கவனிப்போம், வேதத்தை வாசிப்பதினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஞானமும் அறிவும் புத்தியும் வருகிறது.
நாம் வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால்தான் சொன்னேன், அவன் கர்த்தருடைய வேத ஆலயத்திற்கு கடந்து போய் அவன் துதிப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்தான், ஆராய்ச்சி செய்கிறவனாய் காணப்பட்டான். மாத்திரமல்ல, அவன் வாஞ்சித்தது என்ன தெரியுமா, நான் கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய மகிமையை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று, தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை விருப்பம் அவன் இருதயத்தின் ஆழத்துல காணப்படுகிறது. அந்த தாவீதுதான் சொல்லுகிறான் 84 சங்கீதத்துல, கர்த்தாவே உமது பிரயிடங்கள் அண்டையில் குருவி அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தங்கள் குஞ்சுகளை வைக்கும் கூடும் என செய்ததே, படைத்ததே, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் அது எப்போது அங்கே இருக்குது ஐயா, 24 அந்த குருவி அங்கே இருக்கிறது கூடு கட்டி. நானும் உங்களுடைய வீட்டுல வாசமா இருந்தா எப்படி இருப்பேன், பாக்கியவானாய் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேனே. இந்த காலையில துதி செலுத்துகிறவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரராய் காணப்படுகிறார். 1 21:11 வாசிப்போம். 1 கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம். பாத்தீங்களா, இங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தாவே மாட்சிமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் எல்லாம் யாருடையது, துதிக்கிறார். இப்படி கர்த்தரை நாம் எப்படி துதிக்கிறோம், எல்லாம் உடைய ஆண்டவரே, மாட்சிமை கணம் மகிமை துதி எல்லாம் உமக்குரியது என்று சொல்லி துதிக்கிறார். எப்படி, வசனத்தை வாசிப்போமா, 1 23:13 வாசிப்போமா. அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவருடைய நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும். பாருங்கள், அவர்கள் லேவியின் புத்திரர், அவர்கள் பிரித்து வைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். எதற்கெல்லாம், பரிசுத்தத்திற்காய் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். ஐயா, உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தத்திற்கு என்று என்ன செய்திருக்கிறார், பிரித்து வைத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்கிறார். நாம் பரிசுத்தரா இருக்கிறோமா? 2 21:11 வாசிப்போம். 2 29:11 என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டவர்களுமாய் இருப்பதற்கு இருக்கவும் உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டு காரியத்தை சொல்கிறார். ஒன்று என்னவா, அவருக்கு முன்பாக நிற்க. நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்போது நிற்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் ஒரு நாள் வெட்கம் அடைய மாட்டான். நான் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உதாரணம் சொல்லணுமா, 1 17:17 முதல் வசனத்தை வாசிப்போம். 1 17:1
கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாய் எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எங்கே நிற்கிறேன் சொல்லுகிறான்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அவர் மலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. யா ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிறான் தைரியமாய், ராஜாவாகி ஆகாபே, என் வார்த்தையின்படியே இந்த வருஷங்களில பனியும் மழையும் என்ன செய்யாது, இஸ்ரவேல் தேசத்தில் பெய்யாது. சொல்லுகிற நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அவருடைய ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தைரியமாய் சொன்னான். மூன்றரை ஆண்டு காலமும் அவனுடைய வார்த்தையின்படியே பனியும் மழையும் என்ன செய்யவில்லை, பெய்யவே இல்லை. கர்த்தரின் வார்த்தையை கனப்படுத்தினவர். நன்றாய் கவனியுங்கள். நல்ல வசனங்களை சிந்தித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் சிலருடைய வார்த்தைகளை கனப்படுத்தினதை எனக்கு சுட்டி காண்பித்தார். எலியாவுடைய வார்த்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அவன் வார்த்தையில ஒன்றும் என்ன செய்யவில்லை, தவறி விழுகவே இல்லை. மூன்றரை ஆண்டு காலமும் அதற்கு பின்புதான் கர்த்தர் பார்த்தார், எலியாவே நீ போய் ஆகாபுக்கு என்ன செய், காண்பி. போதும்பா, நீ மூன்றரை வருஷம் ஜெபித்த ஜெபம் போதும். மூன்றரை ஆண்டு காலங்கள் இஸ்ரவேலிலே பஞ்சம் இருந்தது போதும். போய் இப்பொழுது என்ன செய், உன்னை ஆகாபுக்கு காண்பி என்று சொல்கிறார். எதற்கு? நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். அவன் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஒரே ஒரு வார்த்தை அவன் சொல்லும் போது சொல்லுகிறான். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:36 ஒன்று ராஜாக்கள் 18:36 எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்க. எலியாவுடைய ஜெபம் இருக்கா சொல்லுங்க. 36:36 அந்திபலி செலுத்து நேரத்தில் தீர்க்கதரிசியாய் எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தரே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதையும் இன்றைக்கு விளங்கப்பட்டையா. நான் யார் தெரியுமா? நான் உம்முடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். நீ உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனே, தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்துவதே இல்லை ஒரு நாளும். வார்த்தையை கனப்படுத்துகிற கர்த்தர், நன்றாய் கவனியுங்கள், தமது ஊழியக்காரன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை என்ன செய்கிறவர், கனப்படுத்தும் தெய்வம். அருமையான சகோதரி சாட்சி சொன்னார்கள், இரவு நேரத்தில் அவள் தொலைபேசி வாயிலாக எங்களோடு பேசினார்கள். நான் ஜெபித்தோ, அதிகமாய் பேச முடியாது. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஏதாயிரம் ஒன்று செய்த பிறகுதான் தேவனுடைய வசனத்தை பேச முடியும். ஆயினால் சொன்னோம் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பெரியவர், அவர் வாழ்க்கை அற்புதம் செய்வார். இன்றையோடு கூட பலவீனம் நின்று போகும். நாளையத்தில் போகும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று டாக்டர் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வார் என்று ஜெபித்து விட்டோம். பாஸ்டர்மாவும் அவர்களுக்காக ரெண்டு வார்த்தை சொன்னார்கள். காரியம் அடுத்த நாள் போன் வந்தது மதிய நேரத்தில், பாஸ்டர் அந்த அம்மா ஆஸ்பத்திரியிலிருந்து சந்தோஷத்தோடு வீடு திரும்பி இப்ப உடனே ஓடி வந்து சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்கிறவர்,
கனப்படுத்துகிற தெய்வம். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கனப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்த ஆபிரகாமை குறித்து வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனம் சொல்கிறது, அவன் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, சோதோம் குமாராவிலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? இல்லைப்பா, 45-40 குறைத்துக் கொண்டே வந்தான். கடைசியில 10 நீதிமான்கள், ஆனால் அங்கே 10 இல்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படிக்கு அங்கே இருந்த லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பட்டணத்தை விட்டு என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். காரணம் என்ன? லோத்து அவருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, நீதிமானாய் லோத்தை அவர் என்ன செய்திருக்க? ரட்சித்திருக்க என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். 2 பேதுரு 2 அதிகாரத்தில் இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆபிரகாமுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினாரே. எலியா தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிறான், இவ்விதமாய் எலிசா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறான், ராஜாவுக்கும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு சூரியனே மன்னிக்கணும் யோசுவா, தேவனுடைய மனுஷனாய் யோசுவா சொல்லுகிறான் இவ்விதமாய், சூரியனே நீ கிபியோ மேலும் சந்திரனே நீ ஆயிரோ பள்ளத்தாக்கி மேலும் என்ன செய்ய அப்படியே என்ன செய்ததா? நின்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சூரியனையும் சந்திரனையும் நிற்கத்தக்கதான வல்லமை யோசுவாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட போது கர்த்தரை என்ன செய்தார்? கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கிய கர்த்தர், நன்றாய் கவனிங்கள், சிருஷ்டி கர்த்தராகிய அவரே ஒரு மனுஷன் சாதாரண மனுஷனுடைய வார்த்தை கனப்படுத்துவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்த மாட்டாரா? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தெய்வம். உடவாயிருந்து புறப்படுகிற தேவன் வார்த்தை வசனத்தை கர்த்தர் கனப்படுத்தியே ஆவார் என்பது எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய இவர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினாரே. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லும் போது சொல்கிறார், மெலித்தா தீவில் அவரை மாட்டிக்கொண்டு இருக்கும் போது கப்பல் சேதமே எல்லாரும் பிராண சேதம் ஒருவனுக்குள்ளோ வருவதில்லை. நாம் என்ன செய்வோம்? தப்பி கரை சேருவோம், எல்லாரும் அக்கறைக்கு போய் சேருவோம் என்று சொல்லி தைரியமாய் சொல்கிறவனாய் காணப்பட்டார். அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் செய்தார், கனப்படுத்தினாரே. தேவஜனமே, உன் வார்த்தை அவர் கனப்படுத்த இன்னும் அவர் காத்திருக்கிறார். வாயில பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன வரல? இன்னும் தைரியம் வரமாட்டேங்குது. யோசித்துக் கொண்டே இருக்கிறோம், நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா, இது எங்க ஆக போகுது? இப்படியே யோசித்து 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 நம்முடைய நாட்களின் நேரத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீணடித்துக் கொண்டே இருக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறவே பதறமாட்டான். விசுவாசத்தை விசுவாசமுடைய மனுஷன் அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுவான். கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்வார், ஓயாமல் அறிக்கை செய்கிற ஒரு வழக்கம் விசுவாசம் உள்ள மனுஷனுள்ள காணப்படுகிறது. இன்னைக்கு நாம் என்ன அறிக்கை செய்கிறோமா? இந்த காலையில முன்னே நின்றாய் அறிந்து கொள்வோம், நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஊழியக்காரனுடைய வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நீங்க ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொன்னார், அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட்ட யாவரும் என் ஊழியக்காரர் தானே. கர்த்தரை துதிக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர். அதை ஆமோதிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா தைரியமாய் சொல்லுவோம். கர்த்தருடைய ஊழியக்காரராய் நாம் காணப்படுவோம். இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷரை மட்டும் உங்கள் முன்பாக நான் நிறுத்தி நான் ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 24 வசனத்தை வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர்
அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் தகப்பனாகிய ஆபிரகாமின்ுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடே கூடியிருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவே என்றார். நன்றாய் கவனியுங்கள், ஊழியக்காரர் யார், ஊழியக்காரனுடைய தன்மை என்ன, ஊழியக்காரர் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை சற்று நேரம் சிந்தித்தோம். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்திலிருந்து இன்னும் அதிகமாய் நாம் சிந்திக்க நேரம் உண்டு. வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் அங்கே பெயெர்செபாவில ஈசாக்குக்கு தரிசனமானார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெரியுமா? அங்க வசனத்துல நீங்க வாசித்திருப்பேன் சொன்னால், ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஈசாக்கு தன் தகப்பன் தோண்டி அபிமெலேக்கால் தூர்த்து போட்ட எல்லா துறவுகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள், மீண்டும் தோண்ட ஆரம்பித்தார்கள். இவர்கள் தோண்டினார்கள், உடனே வந்து அபிமெலேக்கின் ஜனங்கள் சொன்னார்கள், இது எங்களுக்குரியது. நன்றாய் பாருங்க, எந்த குணம் தன் தகப்பனத்தில் உண்டாயிருந்ததோ அதே குணம் உடையவனாய் ஈசாக்கு காணப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், நீ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. ஆபிரகாம் லோத்துடைய மந்தமைப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தமைப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் வந்த உடனே அவன் கூப்பிட்டு சொல்லுகிறான், லோத்தை, நாம் இருவரும் சகோதரராய் இருக்கிறோம், நமக்குள்ளே என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன். முதலாவது நீ தெரிந்து கொள். விட்டு கொடுத்தார், விட்டு கொடுத்தவன் என்னாகவில்லை, நஷ்டமடையவே இல்லை. விட்டு கொடுத்தவன் இழந்து போகவே இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் பலாத்காரமாய் வாங்கினவனோ எல்லாவற்றையும் என்ன செய்தான், இழந்து போனான் என்று கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை கவனியுங்கள், அதே குணம் ஈசாக்குள்ளே காணப்படுகிறது. அங்கே வசனத்தில் நான் வாசிப்போமானால் 14 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பிலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாய் ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் விட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினாலே என்ன செய்தார்கள், கிணறு தோண்டி இருக்கா அதை போட்டு மூடிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னது, இவன் வச்சிருக்கிற ஆடு மாடுகள்லாம் தண்ணிக்கு எங்கே போவான், பொறாமை. இன்றைக்கும் அநேகர் நம்முடைய ஜீவிதத்தில் இப்படிதான் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவரை குறித்து விசாரிக்கும்படிக்கு ஒரு ஆளை அனுப்பினார். அவர் போய் அந்த நபரை விசாரிக்காதபடிக்கு வேறொரு அதே பெயரை உடைய வேறொரு நபரை விசாரித்து விட்டு அவர் ரொம்ப மோசமானவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். கடைசியில் தான் யாரை சந்திக்க வேண்டுமோ அந்த நபரை நாங்கள் பார்த்தோம். அவர் சொன்னார், எங்க ஊர்ல இன்னொருத்தர் இதே பெயர்ல இருக்கிறாரு, என்னுடைய பெயர்லயே, அவர் இப்படி இப்படி என்று சொன்னார். அப்பதான் தெரிஞ்ச, ஐயோ, இவரை விசாரிக்க சொன்னதற்கு வேறொரு அதே பெயருடைய வேறொருவரை விசாரித்து அவரை குறித்து மோசமாய் போய் மற்ற இடத்துல என்ன செய்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள். இவர் கிடைக்க வேண்டிய நன்மையை என்ன செய்தார்கள், கெடுத்து போட்டார்கள். நன்றாய் கவனிப்போ, காரணம் என்ன, பொறாமை. பொறாமையின் குணம் இருக்கிறபடினால தானும் அனுபவிக்க வேண்டாம், மற்றவனும் என்ன செய்ய வேண்டாம். இதை சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஏத்த வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும். ரொம்ப நல்ல குணம், நம்மளை மாதிரி நல்ல குணமுள்ள உள்ளம் படைத்தவர்கள் வேற யாருமே இருக்க மாட்டேன்.
எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு ரெண்டு கண்ணு போகணும். எனக்கு ஒன்று ஒரு 10 ரூபா நஷ்டம் வந்தால் அவனுக்கு 100 ரூபா நஷ்டம் வரணும். இப்படி எண்ணுகிற குடும்பம் காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிப்போமா? 16வது வசனத்தை பாருங்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிற நீ மிகவும் என்ன செய்தாய், பலத்தவனானாய் என்று சொன்னார். மறுபடியும் தோண்டி பெற்றிருந்த பேரவர்களின் பேரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி சுரக்கும் நீரூற்று என்ன செய்தார்கள் கண்டார். அடுத்த வசனம், கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பர்களே வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த துறவுக்கு இயேசுக்கு என்று பெயரிட்டார். அடுத்தது வேறொரு துறவை வெட்டினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். சித்னா என்று பெயர். பின்பு அவிட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பழுதும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று என்ன செய்தார். சூழ்நிலையை பாருங்க, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு இடம். ஒவ்வொருவராய் வாக்குவாதத்திற்கு வந்து விட்டார்கள். முதலாவது பெலிஸ்தர் பொறாமை கொண்டார்கள். அடுத்தது அபிமெலேக்கு சொல்லுகிறான், நீ எங்களை விட்டு போய்விடு, நீ பலத்தவனா இருக்கிறார் என்று. கேராவூர்காரர் வந்தார்கள். அவர்கள் ரெண்டு துறவை தூட்டி மூடி போட்டார்கள். இப்படி அடுத்தது துறவை வெட்டினார். இப்போ ஒருத்தனும் வரல. ஈசாக்கு சொல்கிறான், கர்த்தர் நம்மை தேசத்தில் என்ன செய்கிறார், பழுகும்படிக்குது. கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் ராத்திரியிலே ஈசாக்குக்கு தரிசனத்தில் அவனோடு பேசுகிறார். ஈசாக்கே, நான் ஆபிரகாமின் தேவன், நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. நான் உன்னோடே இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எது நிமித்தம் என்று சொன்னால், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். நன்றாய் கவனியுங்கள். ஈசாக்கே ஒன்றை கவனி, உன் தகப்பன் யார் என்று சொன்னால், அவன் எனக்கு ஊழியக்காரனாய் காணப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஈசாக்கு கொடுக்கிற காரியம் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். யார் நிமித்தம் தெரியுமா? அவனை தகப்பனாய் ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கே உனக்கும் என்ன கொடுக்கிறேன், வாக்கு தத்துவங்களை அருளி செய்கிறேன். வாக்கு தத்துவம் செய்கிறவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். தம்முடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் என்ன செய்கிறவர், நிறைவேற்றுகிறவர். வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிக்கலாம். எடுத்த வசனத்தை 39வது வசனம், வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அருமையானே, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை இதை நிறைவேற்று. சற்று நேரத்துக்கு முன் சகோதரி சாட்சியும் போது சொன்னார்கள், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு, என் மகனுக்கு இந்த சிஜிசியில வேலை செய்த போது ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார்.
கர்த்தர் அப்படியே செய்கிறார், செய்தருளினார். நாம் அப்படி செய்கிறோமா? வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. நல்லா கவனிங்க தேவஜனமே, தேவன் உங்களுக்கு தான் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்நியருக்கும் புறஜாதிகளுக்கும் அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற தெய்வமாயிருக்கிறார். வாக்குத்தத்தங்களை சோதரிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. எப்படி சோதரிக்க முடியும்? அவருடைய வாக்குத்தத்தை உரிமை பாராட்டுவது நமக்கு உரியது. ஏன்? நாம் பிள்ளைகளானால் நாம் யாராயிருக்கிறோம்? சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடன் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உடல் சுதந்திரராய் காணப்படுகிறோமே. கேட்போம், நாம் பிள்ளைகள் என்பதினாலே தைரியமாய் கேட்க முடியுமே. ஆண்டவரே எனக்கு செய்யும் இந்த வாக்குத்தத்தை. ஈசாக்குக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எது நிமித்தம்? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். நான் அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று என்று சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய குணம் முதலாவது என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். பிரதானமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில எப்பக்கத்திலே பார்த்தாலும், 12வது அதிகாரத்திலும் 13வது அதிகாரத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் எல்லா இடங்களிலேயும் கர்த்தருக்கு என்ன செய்கிறவனாயிருந்தான்? ஆராதனை செய்கிறவனாய் காணப்பட்டான். பலிபீடத்தை கட்டுவான், அவன் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வான்? தொழுது கொள்வான். வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் வாசிக்கலாமா? அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 2:21, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? எழுதப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவராயிருக்கிறார்? ரட்சிக்கிறார். அவன் ரட்சிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அவசரத்தை வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா? அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை. எங்கெங்கயோ பாஸ்டர் போறாரு விளங்கல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. நான் நிதானமாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நாம் நம்முடைய தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவன் சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? அப்ப தேவனை தொழுது கொள்கிறோமே, தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தொழுது கொள்ளும் போது கர்த்தர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்க? எங்கே இருக்கிறார்? பக்கத்தில், சமீபமாய் காணப்படுகிறவர், கையெட்டின தூரத்தில் அவர் காணப்படுகிறார். ஏன் அவர் வருகிறார்? வசனம் சொல்லுகிறது, அவரை ஸ்தோத்திரிக்கும் போது அவருடைய சமூகம் என்ன செய்கிறது? நம்மிடத்தில் இறங்கி வருகிறது. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். சமயமாய் இருக்கிறவர் தான் கேட்டு நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இப்ப புரிஞ்சிட்டீங்களா? நாம் ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? ரட்சிக்கப்படும்படிக்கு தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும் போது என்ன நடக்கும்? அவர் சமயமாய் வருகிறார். நம்மை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையான தேவசரமே,
ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான். தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவனுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புனா என்னது? பாதுகாப்பு உண்டாயிற்று, உதவி கிடைத்தது. அவனை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறவராய் காணப்பட்டார். சகல ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்தது. ஏ, அவன் கர்த்தரை என்ன செய்தான்? தொழுது கொள்ள ஆரம்பித்தான். இந்த காலையில நாம் கர்த்தரை எவ்விதமாய் தொழுது கொள்கிறோம்? அருமையானவர்களே, கர்த்தரை தொழுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாயிருக்கிறது. வசனத்தில் நாம் வாசிப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 8 நாம் வாசிக்கிறோம், அங்கே கந்தேகா என்பவளுக்கு மந்திரியாய் காணப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? எத்தியோப்பியா தேசத்திலே இருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தான். எதற்கு? கர்த்தரை தொழுகை செய்யும்படிக்கு, கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க, வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சற்று விளக்கி காட்டுகிறேன். கொஞ்சம் ஒரு 5 லேட்டானாலும் பரவாயில்லை, நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வாசிப்போமா, 8 வாசிங்க. முதலாவது 27 வசனம். அந்தபடி அவன் எழுந்து போனான். எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தேகா என்பவளுடைய மந்திரியும் எத்தியோப்பியனாகிய ஒருவன் கர்த்தரை என்ன செய்யும்படி? ஆராதிக்கும்படிக்கு. பணிந்து கொள்ளுதல் என்றால் ஆராதனை. ஆராதனை செய்யும்படிக்கு வெகு தூரத்திலே இருந்து எங்கே வந்திருக்கிறான்? எருசலேமுக்கு வந்திருக்கிறான். கர்த்தரை ஆராதிக்க, ஆராதித்து விட்டு திரும்புகிற வழியில நல்லாய் கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்போடு பேசி ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும்படிக்கு செய்து, அன்றைக்கு அவன் வெறுமையாய் தன் தேசத்துக்கு திரும்பி போகவில்லை, ஞானசாரம் பெற்று சந்தோஷத்தோடு போகிறவனாய் காணப்பட்டான். கரங்களை சொல்லுவோமா? பணிந்து கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும், சந்தோஷமும் உண்டாகும். நம்ம கர்த்தரை ஆராதிக்கலன்னா என்ன வராது? சந்தோஷம் வரவே வராது. நல்ல கவனிங்க, சீஷர்கள் எல்லாரும் மேல் வீட்டில 10 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆராதனை செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில திடீரென்று அந்த குறிப்பிட்ட நாளில ஒரு பெரிய இறைச்சல் சத்தம் உண்டாயிற்று. அந்த வீடு முழுவதும் என்ன செய்தது? நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான பறந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருடைய தலையின் மேலும் சிரசன் மேலும் என்ன செய்தது? காணப்பட்டது. கத்த தங்களுக்கு தந்து வெவ்வேறு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார். யாருக்கு கிடைத்தது? தொழுது கொள்ளுகிறவனுக்கு கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் கத்தரை தொழு எவ்விதமாய் தொழுது கொள்ளுகிறோம்? அருமையானவர்களே, வசனத்தில் என்ன வாசிப்போமானால் ஒரு பகுதி உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 16 வருவோமா? அப்போஸ்தல 16 வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை இல்லம்மா, அது இல்ல வாசிங்க. 13 வசனம். என்ன செய்வார்களாம்? ஜெபம் பண்ணுகிற இடத்துல. ஜெபம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற இடமாய் காணப்படுகிறது. நன்றாய் கவனிங்க, வழக்கமாக ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு நடந்த காரியம் என்ன? பவுல்
பேசுகிறவர்களை கவனிக்கும்படிக்கு நீதியான இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தருளினார். நல்ல கவனிக்கணும், இவர் சாதாரணமானவள் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவள் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவாய் நீதியால். இரத்தாம்பரம் விலையேறப்பட்டது. இப்ப பட்டு புடவை சொல்றாங்களே, அதை போல விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை விற்கிறவள், அப்படிப்பட்ட ஒரு வியாபாரிய கர்த்தர் என்ன செய்தார்? பிடித்தார். இப்ப அவர் சொல்றா, எங்க வீட்டுக்கு வாங்கய்யா. ஆற்றினருகே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் இவ்வளவு முதலாவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய வீட்டுக்குள்ளே கடந்து போனார். நான் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு, நாம் தொழுது கொண்டால் ஏதாவது ஒரு நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும். இதற்கு பிறகு நீங்க கீழே வசன வச வாசிங்கன்னா தெரியும், பவுல் பிசாசை என்ன செய்து விட்டான்? துரத்தி விட்டான். குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவிய போ என்றான், என்ன ஆயிற்று? அது புறப்பட்டு போயிற்று. நடந்தது என்ன? சிறையிலே போட்டார்கள். சிறை கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் நடுராத்திரியில ரெண்டு பேர் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். ஆராதனை நடக்க ஆரம்பித்தது. ஐயா, எங்கு போனாலும் ஆராதனை, திறந்த வெளியிலே ஆற்றின் அருகே மட்டும் ஆராதனை அல்ல, ரத்தாம்பரம் விற்கிற நீதியான வீட்டிலே ஆராதனை மாத்திரமல்ல, எங்கேயும் நாங்கள் ஆராதிப்போம், சிறையின் நடுவிலேயும் கத்தனையில செய்வோம், ஆராதிப்போம் என்று ஆராதித்தார்கள். நடந்தது என்ன? பூமி குலுங்கும்படிக்கு கத்தனை என்ன செய்ய ஆரம்பித்தார்? சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் குலுங்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பூமி எதிர்ச்சி அனுப்ப ஆரம்பித்தார். தொழுது கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் மேல் அற்புதம். ஐயா, வசனம் சொல்லுகிறது, கதவுகள் தானாய் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் தானாய் என்ன செய்தது? பூட்டி வைத்திருந்தார்கள் கையையும் காலையும் தொழுபலத்துல, எல்லாம் திறந்து போயிற்று, கதவுகள் தானாய் திறவுண்டது. எப்படி? அதுதான் கர்த்தருடைய வல்லமை. தொழுது கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முதலாவது நேரம் கடந்து போய்விட்டது, அவன் தொழுகை செய்கிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை எவ்விதமாய் தொழுது கொள்வர்களாய் காணப்படுகிறோம்? நான் அந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 4:24 வசனம் சொல்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி தொழுது கொள்கிறோம்? சமாரிய ஸ்திரீ சொன்னார், நாங்கள் சமாரியாவில் இந்த மலையிலே தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார் இயேசு, கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. அவர் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தொழுகை செய்கிறவன் ஆகையினாலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் சந்ததிக்கும் கடந்து போயிற்று. தேவ ஜனமே, நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியங்கள், நீங்கள் கர்த்தரை எவ்வளவாய் துதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இஸ்ரவேல் புத்திரர், என் ஊழியக்காரர், நான் அவர்கள் எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினேன், நானே அவர்கள் தேவன் என்று கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்டோமே. தேவனுடைய ஊழியக்காரராகிய தேவ ஜனமே,
நீங்களும் நானும் கர்த்தரை எவ்விதமாய் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன், கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருக்கு பணிவிடை செய்கிறவன், கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருக்கு தூபம் காட்டுகிறவன், கர்த்தருடைய ஊழியக்காரன் அவரை துதிப்பவன். சகரியா தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றுக் கொண்டு தூபிடத்திலே நின்று அவன் தூபம் காட்டுகிற வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவனிடத்திலே வந்து சொல்கிறான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. தூவமிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வந்தவனுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களையும் பார்த்து அநேக நல்வார்த்தைகளை கூறுகிறார். ஈசாக்குக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் அருளினார், என் ஊழியக்காரனாய் ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னோடு கூட இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சந்ததி இல்லாமல் போக பண்ணுகிறவர் அல்ல, சந்ததியை பெருக பண்ணுகிற கர்த்தர். அறிக்கை செய்கிறோமா? கர்த்தரிடத்திலே சொல்லுகிறோமா? என்னை பெருக பண்ணுகிறவரே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கினர் அதிகமாயிருக்கும்படிக்கு எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே. நாம் சொல்வோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் குணாதிசயத்தை நாம் பார்த்து வந்தோம். முதல் காரியம், அவன் கர்த்தரை தொழுகிற மனுஷன். நீங்களும் நானும் கர்த்தரை தொழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிக்கும் தொடரும், உங்கள் சந்ததியின் சந்ததியையும் தொடரும். அது தொடர்ந்து அந்த சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கும். கர்த்தரை தொழுது கொள்ள தீர்மானிப்போமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். இன்று முதல் கர்த்தரை நான் அதிகமாய் ஆராதனை செய்வேன், அதிகமாய் நான் ஸ்தோத்தரிப்பேன், அதிகமாய் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று எடுத்துக்கொள்வோம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகமும் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறையா. ஆவியானவரே, இன்றைக்கு வார்த்தையை கொடுத்தீர். நீ சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் உன ஜனங்களோடு சொல்லத்தக்கதா என்னை பலப்படுத்தினீர். அற்காய் ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கேட்டிருக்கிறீர், ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள், அதை செயல்படுத்த உதவி செய்வீராக. ஆவியானவர்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை எப்பொழுதும் தொழுது கொள்வர்களாய் மாற்றும். வாக்கு தத்தத்தை சோதனித்துக் கொள்ள அனுக்கிரகம் பாராட்டுவீராக. நாமப்பட்ட ஆண்டவரே, நீ சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காய் நாங்கள் நமக்கு மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.